ஹாய், இன்றைக்கி பிஸ்கட்டை வச்சு பன் கேக் செய்ய போகிறோம். அதுவும் இட்லி பானை இல்லை செய்ய போகிறோம். பார்க்கலாம், இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். நான் பிஸ்கட் எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சி பவுடர் மாதிரி எடுத்துக்கிட்டேன். குற குறப்பாக இருக்கக்கூடாது, நல்லா பவுடர் கன்சிஸ்டன்ட் கொண்டு வந்துடணும். ஒரு கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். பால் டைரெக்டாக நம்ம ஊற்றி கிளறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் கிளறணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த எவ்வளோ திக்னஸ் கிடைக்குங்கிறத நமக்கு அப்போ தான் இது பண்ண முடியும், இல்லாட்டினா ரொம்ப தண்ணி ஆகிடும். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கிட்டு இருக்கேன். ரெண்டே பொருள் தாங்க, பிஸ்கட் பால். இதை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கு என்ன என்ன பிஸ்கட் பிடிக்குமோ அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். மேரி இல்லைனா எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேரி இல்லைனா சுகர்னா கம்மியாக இருக்கும், அதுக்கு வேணால் கொஞ்சம் லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சாக்லேட் கண்டென்ட்டில் உள்ள பிஸ்கட் என்ன பண்ண, சாக்லேட் கண்டென்ட் தான் எடுத்திருக்கேன், அதனால் நான் சுகர் ரொம்ப ஆட் பண்ணல, எந்த ஃப்ளேவர் எதுவுமே நான் ஆட் பண்ணல. கொஞ்சமாக நான் சோடா, பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். ஈனோ இருந்தால் ஈனோ ஆட் பண்ணிக்கலாம். நான் பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நல்லா பாலை ஊற்றி திரும்ப நம்ம அந்த இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். ரொம்ப பீட் பண்ணணும் அவசியம் இல்லை, மிக்சியில் போட்டு அரைக்கணும்னா அவசியம் இல்லை. நம்ம கையாலே இல்லை கரண்டியாலே ஒரு நல்லா கிளறி விட்டாலே போதும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கேக் நம்ம செஞ்சு கொடுக்கலாம், வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி டயத்தில் கடையில் போய் வாங்கிக்கிறதுலாம் கஷ்டம். இந்த மாதிரி நம்ம இந்த மாவு கன்ஸ்டன்ட் கொண்டு வந்துடணும், அதாவது இட்லி மாவு எடுத்து ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி வரணும். ஓகே, இதை நான் இட்லி தட்டில் தான் ஊற்றி வைக்க போகிறேன். இட்லி அவிக்கிற மாதிரியே தான், நம்ம எப்படி இட்லி அவிக்கிறோமோ அதே மாதிரியே தான் தண்ணியை ஊற்றி வேக வச்சு எடுக்க போகிறோம். இது மாதிரி எல்லா தட்டிலையுமே ஃபில் பண்ணிக்கணும். ஒரு முக்கால் சைஸ்க்கு ஊற்றினா போதும். ஃபுல்லாக ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப இட்லி எப்படி உப்பிட்டு வருமோ அதே மாதிரி தான் உப்பிட்டு வரும். சமமாக ஊற்றி வச்சுருங்க. இந்த பன் கேக் எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற பொருள் தான் இது. இப்போ கடையில் வந்து கிடைக்காது, ஏன்னா பிஸ்கட் அந்த மாதிரி ஐட்டம் முக்கியமான பொருள் தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஐட்டம் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்கல, ரெண்டே பொருள் தான். அழகாக ஸ்மூத்தாக இருக்கும், இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஓகே, இட்லி பானையில் நான் தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் ஊற்றி வச்சுருக்க பிளேட்டை எடுத்து உள்ளே வச்சு ஒரு கேப் போட்டு மூட போகிறோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். ஓகே, வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கோ இல்லை ஸ்பூன் அந்த மாதிரி விட்டு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சாஃப்டாக நல்லா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.